வணக்கம் உறவுகளே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா? பிரபு பிளம்பர் மீடியாவில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம், பாருங்கள். வணக்கம் பிரபு பிளம்பர் மீடியா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பாருங்கள். இப்போ ஒரு பவர், அதாவது ப்ரெஷர் பம்ப்பு, ஃப்ரெஷ் வாட்டருக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் பம்பில் பிளாஞ்சு உடஞ்சிருச்சு. பிவிசி பிளாஞ்சு, பிவிசி பிளாஞ்சு ரெடியூசர் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த 90:62 ரெடியூசர் உடஞ்சிருக்கு. அதை லூஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி வந்து இருந்த இடத்துல ரெடியூசர் புதுசு ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். பழைய ரெடியூசரை கட் பண்ணி எடுத்துகிட்டு புது ரெடியூசரை அந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பார்க்க போகிறோம். இது வந்து பவர் பிளான்ட்டு, இதோடைய நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போதுமே பம்பு ரன்னிங்கிலே இருக்கிறதுனால நம்ம பேசுகிற சவுண்டு உங்களுக்கு சரியாக கேட்காது அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக வந்து நம்ம பேசி பதிவு பண்ணுறோம். அனைவரும் புரிஞ்சுக்கிங்க. இந்த சவுண்டில் நான் பேசியிருந்தேன் நேச்சுரலாகவே, அது சரியாக வரல, எனக்கே சரியாக கேட்கலங்கும்போது பார்க்குற நேர்களுக்கு உங்களுக்கு புரியாது. இப்போ நான் கழட்டுறது நான் ரிட்டன் செட்டோட கழட்டுறேன். இதுதான் அந்த பம்பினுடைய நான் ரிட்டன் வாழ் செட்டு. இது பாருங்கள், அது 90 mm மேலே இருக்கிற பிளாஞ்சு, கீழே இருக்கிறது வந்து 62 mm பிளாஞ்சு. அந்த ரெடியூசர் தான் உடஞ்சிருக்கிறது. அதை நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீழே உள்ளது வந்து SS பிளாஞ்சு, அந்த பம்போடு சேர்ந்து வர்றது. இந்த ரெடியூசர் பாருங்கள், இது பாருங்கள், அது உடஞ்சிருக்கு. அது ஹை ப்ரெஷர், ரொம்ப தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வரதுனால உடஞ்சதா, இல்லை இவங்க ஸ்பேனர்கன்னு வச்சு தட்டும்போது உடஞ்சதான்னு தெரில. பவர் பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க எங்களால் முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி செய்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஒரு காலால் அதை மடக்கி பிடிச்சிட்டு அழகாக நம்ம பிடிச்சி அதை கட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக வரும். எனக்கு இதெல்லாம் ரெடியூசர் ரொம்ப குட்டிகளாக கட்டினோம், உள்ளே இருக்கிற பைப்பு வந்து நமக்கு கரெக்டாக தேவைப்படுது. அந்த பைப் மெஷர்மெண்ட் மாறிடுச்சுனாக்கா அந்த பிளாஞ்சும் மாறிட்டோம். அந்த பிளாஞ்சு செட்டு நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேறு ரெடியூசரை மட்டும் வெட்டி எடுத்து பண்ணுறேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே உள்ள ரெடியூசர் பீஸை மட்டும் வெட்டிட்டேன். இப்போ அதை கிராஸ் கட் பண்ணி அதை எப்படி நம்ம அந்த பீஸ் எடுக்கிறோங்கிற பாருங்க. நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி லோ ப்ரெஷர் பைப்பு கிடையாது, 6 kg 4 kg பைப்பு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஹை ப்ரெஷர் கிட்டத்தட்ட அந்த பைப் ரெடியூசர்னுடைய திக்னஸே 1 cm 1.5 cm மேலே வரும். அதனால் இதை சூடு பண்ணி கழட்டுறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்கும். அதையும் எப்படி நம்ம கழட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணிக்கணும், ரெண்டு பக்கமும் கிராஸ் கட் பண்ணிக்கணும். கிராஸ் ஃபுல்லாக்கா அந்த பைப்பு திடீர் அளவுக்கு கிராஸ் கட் பண்ணி நம்ம இப்போ சூடு பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஹீட் கன் வச்சு இந்த மாதிரி பொதுவாக நான் எப்படி நிற்க வச்சுருக்கணும் ரெடியூசர், அந்த மாதிரி நிற்க வச்சு சூடு பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக சூடு வரும். கீழேயும் நமக்கு ஹீட் அதிகமாக ஏறும், அதனால தான் நம்ம அந்த மாதிரி சூடு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக சூடாயிடுச்சுனாக்க வேறு அந்த நான் ரிட்டன் வாளினுடைய உள்ளே ஏற்கனவே இருந்ததில் நான் ரிட்டன் வாளும் அந்த ராடு போயிடுச்சு. இந்த நான் ரிட்டன் வாள் இது வந்து ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறது, அது ரொம்ப நம்ம புதுசு யூஸ் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம தட்டுறோம் அந்த பீஸை. அந்த பீஸ் தட்டினோடனே நமக்கு அது தேவையான அளவுக்கு உள்ளே போகுது. பாருங்கள், உள்ளே போனோடனே அந்த பைப் உள்ளே இருக்கிற பைப்பு டேமேஜ் ஆகக்கூடாது. உள்ளே இருக்கிற பைப்பு டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கிளியராக ஹீட் பண்ணி ரொம்ப சூடு இருக்கணும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட கரெக்டான பொருள் இருக்கணும். இப்போ பொருள் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்ம தட்டி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் பொத்துட்டேன், இப்போ அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரெடியூசர் உடஞ்சிருக்கிற பக்கம் நம்ம பொத்துட்டோம். அந்த மாதிரி ஒரு துணி ஒன்று பிடிச்சிங்க, சூடு அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், தோல் உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு வருது. பாருங்கள், நம்ம சொல்யூஷன் வச்சு ஜாயிண்ட் அடித்த இடம்லாம் இனிமேல் ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு தேவையில்ல, ரிமூவ் பண்ணிக்கலாம். இனிமேல் கையிலேயே நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப கவனமாக செய்யணும், சூடு கொஞ்சம் இருக்கும். சூடு பார்த்தா வேலைக்கு ஆகாது. வேலை செய்யும்போது எல்லாத்தையுமே கடந்து தான் செஞ்சாகணும் நம்ம. அதனால் பாருங்கள், உரியுது. பாருங்கள், இப்போ அடுத்த பிசில் ரெண்டு கட்டிங் போட்டோம் இல்லையா, ரெண்டாவது கட்டிங்கில் இருக்கிற பிசிலையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதையும் ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ அதையும் கையை வச்சு உரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்கள், எடுத்தாச்சு, பழைய ரெடியூசரை எடுத்து முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், அது முடித்த உடனே அந்த பைப்புக்கு இப்போ நம்ம லைட்டாக சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சி அதை லெவல் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்யூஷன் போட்ட இடம் திருப்பி அதில் சொல்யூஷன் போட்டால் லீக்கேஜ் வரும். நம்ம கட் பண்ண பிசிறி ஏதாவது இருக்கும், அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு க்ளீனாக சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சிக்கணும், சைனிங் ஆகிக்கணும். சொல்யூஷன் போட்டு ஓட்டினா க்ளீனாக ஓட்டுற மாதிரி. இப்போ பாருங்கள், யூபிவிசி ரெடியூசர் அதில் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது ஹை ப்ரெஷர் பைப்பு, பிவிசி மெட்டீரியலு செட் ஆகாது. அதனால் யூபிவிசி தான் அது கரெக்டாக பொருந்தும். அதுவே 1 mm லூஸாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்யூஷன் நல்லா தளர போடணும், தழும்ப போடணும்.
ஒரு இடத்துல கூட கேப் இருக்கக்கூடாது. ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. தழும்பை போட்டோம்னாக்க கிளியராக இருக்கும். அந்த பிளாஞ்சை கட்டி வச்சுட்டு சொல்யூஷன் போடாதீங்க, தயவுசெய்து பிளாஞ்சை உள்ளே வச்சுட்டு போடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒட்டும் போது தவறதில் ஒட்டிட்டோம்னாக்கா சரியாக வராது, ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு மில்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ரெண்டு மில்லியில் உள்ளே அனுப்புறதுக்கு நம்ம படாத பாடு போடணும். அதனால் பாருங்கள் பைப்பினுடைய முனையெல்லாம் நம்ம க்ளீனாக போடணும். அதேமாதிரி ரெடியூசரில் சொல்யூஷன் போடும்போது ரெடியூசரோட முனை உள்ள எஜ் இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங் ஆகிற இடம் அங்கெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா தான் நமக்கு லீக்கு துளி கூட இருக்காது, ஒரு ட்ராப் கூட இருக்காது. அது பாருங்க ஒட்டினா அந்த மாதிரி பிதுங்கி வரணும் சொல்யூஷன். அதை போல் பிதுங்கி வந்தனாக்கா லீக்கே நமக்கு வராது, புரியுதுங்களா? ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் எங்கேயா கேப் இருந்தால் கூட அதை இதை வந்து அடைச்சிடும் சொல்யூஷன். இவ்வளோ க்ளீனாக சுத்தமாக வேலை செய்ய பழகிங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது ஃபிட்டிங்ஸை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. இந்த பிளாஞ்செலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம், பிளாஞ்சு காஸ்ட்லிங்கிறதோட பிளாஞ்சு கிடைக்கிறது சிரமம். அதனால தான் உள்ளதை வச்சே நம்ம செய்கிறோம். ரெடியூசரை அவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்தோம், புது ரெடியூசர் அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இப்போ 62 பிளாஞ்சியும் மெஷர்மெண்ட்டை பார்த்து கரெக்டாக செட் பண்ண போகிறேன். இதில் எதுவுமே அளவு கூட்டவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை. இருக்கிற ரெடியூசரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல யூபிவிசி ரெடியூசர் நம்ம போடுறோம், அவ்வளோதான். பாருங்கள் யூபிவிசி ரெடியூசருக்கு நம்ம சொல்யூஷன் போட்டுக்கிறோம். அந்த 62 பிளாஞ்சை 62 பிளாஞ்சும் ரிமூவபிள் டைப்பு தான். இது வந்து நம்ம பிளாஞ்சை கட்டிட்டு போட்டாலும் கட்டாத போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பிளாஞ்சு அந்த செட்டு அதில் எதில் இருக்கிறதுனால தான், ஏன்னா ஒட்டும் போது மறந்துட்டோம்னா பிரச்சனை. அதுதான் அதுக்கோசம் தான் மெயினாக பிளாஞ்சை செட்டு அதிலே வச்சுக்கிறது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வளர்த்து விடுங்க சின்ன சேனலை. இதுமாரி சொல்யூஷனை ஒட்டி அழுத்தி பிடிங்க, கையை எடுத்துடாதீங்க, எடுத்தீங்கனாக்க வெளியே வந்துடும். உடனே நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு என்ன தேவை அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே அழுத்தியே பிடிக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும், சரிங்களா? அழுத்தி பிடிச்சிருந்தால் தான் அந்த மெஷர்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னாக்க நான்டிட்டினோவில் செட் பண்ணி தூக்கி செட் பண்ணுறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி சொல்யூஷன்லாம் வச்சு ஒட்டிக்கிங்க, ஒட்டின இடத்துல கிளியராக தொடச்சிக்கிங்க, தொடச்சிங்கன்னா தான் சரியாக வரும். பாருங்கள் அழகாக இருந்த ரெடியூசர் எடுத்து அதே இடத்துல வேறு ரெடியூசர் மாற்றி பிளாஞ்சு எந்த பிளாஞ்சியுமே மாற்றலை, ஃபிட்டிங்ஸும் நம்ம வேஸ்ட்டு பண்ணல. பாருங்கள் செட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கீழே நமக்கு கேஸ் கட்டு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கிட்டோம். கீழே போல் நட்டு போட்டுக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மேலே கேப் இருக்குது, போல் நட்டு போட்டு நாலையும் பொதுவாக டைட் பண்ணிக்கலாம். பிளாஞ்சு போட்டு டைட் பண்ணும்போது கீழே கேஸ் கட்டு வச்சுருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதே போல் போல் நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ண பார்த்துக்கணும். நட்டு மேலேயும் போல்ட்டு கீழேயும் இருக்கணும். அப்போ கீழே உள்ளது எஸ்எஸ்பிஸு, மேலே உள்ளது வந்து பிவிசி. எஸ்எஸ் பிவிசியும் டைட் வைக்கும்போது ரொம்ப டைட்டும் வைக்கக்கூடாது, உடஞ்சிரும். பிளாஞ்சு கிராக் விட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கேஸ் கட்டு போட்டு ஆவரேஜான டைட் வச்சுக்கிங்க. லீக் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் வேலையை. பாருங்கள் அது 24 ஸ்பேனர், 24 போல்ட் நட்டு தான் சேர்ற மாதிரி சைஸு. அதனால் மேலே ஒரு ஸ்பேனர் கீழே ஒரு ஸ்பேனர் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். நான் எவ்வளோ டைட் வைக்கிறேன்னு பாருங்கள். டைட் பண்ண சைடில் தண்ணி வடிது பாருங்கள். அது லீக்கேஜ் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் அது. நம்ம டைட் பண்ணி முடித்தோடனே அதில் தண்ணி வராது. ஏன்னா லைவில் இருக்கிற லைன் இது, லைவில் இருக்கிற லைனை தான் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு செய்கிறோம். அதனால் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் தண்ணி கசிக்கிறது சகஜம். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நம்ம சொல்யூஷன் ஒட்டும்போது தான் தண்ணி வந்தால் பிரச்சனை. அந்த மற்ற மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். டைட் பண்ணும்போது ஆப்போசிட் டைட் பண்ணிக்கங்க. இப்போ நான்டிட்டனோவில் உட்கார வச்சாச்சு. இப்போ நான்டிட்டனோவுக்கு நான் போல் நட்டு போடணும். நான்டிட்டனோவில் தண்ணி போகிறது பக்கம் இருக்கணும். செட் பண்ணும்போது அதை ஞாபகமாக ஏறமாக இருக்குது. நமக்கு எந்த பக்கம் வேணுங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நான் புது நான்டிட்டனோவில் மாற்றிட்டேன். பழசு தான் டேமேஜாக இருந்தது இல்லையா, புதுசு மாற்றி அதை நான்டிட்டனோவுக்கும் பிளாஞ்சி செட் பண்ணுறோம். எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கீழே உள்ளதுக்கு 4 போல்ட் தான், மேலே உள்ளதுக்கு 16 போல்ட் வரும். அதனால் அது கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனல் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். ப்ளம்பிங் சம்மந்தமான வேலைகள் மட்டுமான வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். அதே போல் ஷார்ட்ஸில் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ஷார்ட்ஸும் இருக்கும். ஃபிட்டிங்ஸை பற்றின நாலேஜும் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறோம். நண்பர்கள் உங்களுடைய பொன்னான கையில் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு கையை வச்சு அழுத்துங்க. சின்ன சேனலில் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. 5-10 சப்ஸ்கிரைபரோ அல்லது வியூஸோ போச்சுன்னா மனசு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படும். இதனால் வருமானம் சம்பாதிக்கிறோம், பணத்துக்கோசரம் அந்த வேலை செய்கிறோன்னு இல்லை. நம்ம வந்து படிக்காத இருந்து அந்த தொழில் நம்ம கற்றுக்கிட்டு இந்தளவுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது, படிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத இருக்கக்கூடிய மக்கள், ப்ளம்பிங்கை பற்றின நாலேஜ் இல்லாத மக்கள்,
ப்ளம்பிங் வேலையை கற்றுக்கணும்னு சொல்லி ஆர்வப்படுறவங்களை மேலும் நம்ம தூண்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோஸை நம்ம ரொம்ப தொடர்ச்சியாக செஞ்சிகிட்ருக்குறோம். எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையுமே டைட் பண்ணுறோம். எல்லாத்தையும் டைட் பண்ணி முடித்தோடனே ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா தீபாவளிக்கு மறுநாள் தான் இந்த வீடியோ அப்லோட் ஆக போகுது. சில வேலைகள்லாம் இருக்கிறதுனால தீபாவளி முடிஞ்ச உடனே வாழ்த்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தீபாவளி ஒரு நாள் முன்னாடியே தான் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். நமக்கான வேலைகள் அந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. இந்த பனிச்சுமைக்கு இடையில நம்ம இதை எடுத்து நம்ம பதிவிட்டு செய்கிறோம். இது என்றைக்கு இதுக்கு கொடுமான அளவுக்கு தீபாவளிக்கு வர்ற மாதிரி பார்ப்போம். தீபாவளி முடிஞ்சு மறுநாள் அப்லோட் ஆனாலும் வருத்தப்பட்டுக்காதீங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு. பாருங்கள் எல்லா போல்ட்டும் ரொம்ப கவனமாக டைட் பண்ணோம். ஒன் பை ஒன்னாக டவுட் பண்ணிட்டு வரணும். ஏன்னாக்கா இது வந்து ஜிஐ பிளாஞ்சு. இது மேலேயும் பிவிசி கீழேயும் பிவிசி. ஓவர் டைட் பண்ணிங்கன்னா ரெண்டு பிவிசியுமே எதே ஒன்று உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா டைட் பண்ணி டைட் பண்ணி டைட் பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்தது நட்டு போல்ட்டு லூஸ் வரும், சரியாக இருக்கும். பாருங்கள் பழைய பிளாஞ்சு எடுத்தாச்சு, புது பிளாஞ்சை மாற்றியாச்சு. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரபு பிளம்பர் மீடியா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.